அடிச்சாம்பர் ஆக்கரு அவ அவனுக்கு அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சாதானே நடக்க வேண்டிய விஷயம் நடக்குது அதாவது என்னன்னா நம்ம நொச்சிக்குப்பம் லூப் சாலையில மீன் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுச்சு இதை எதிர்த்து மக்களும் பல நாட்களா போராடி வராங்க ஆனா ஒரு பய கண்டுக்கல கரெக்டா மேட்ச் நடக்கிற நாளா பார்த்து ஒரு சாலை மறையில போட்டாங்க பாருங்க டிராபிக்ல பிளேயர்ஸ் வந்த வேனு லாக் இப்ப வந்து எல்லா நியூஸ் சேனலும் இஷுவை கவர் பண்ணிட்டு இருக்கு அட பாவிங்களா மக்கள் போராட்டத்தை விட அந்த மஞ்ச சட்டக்காரங்களோட மேட்சா முக்கியம் வருஷத்துல ரெண்டு மாசம் தான் அவங்க நமக்கு என்டர்டைன்மெண்ட் நீதி எல்லா நாளும் பூவாவுக்கு அந்த மக்கள் கிட்ட தான் போய் நிக்கணும் இத கூட தெரியாமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்றது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா சிங்கிள் தான் கெத்து மத்ததெல்லாம் வெத்து அப்படின்னு மொரட்டு சிங்கிள் ஹேஷ்டாக் போட்டுக்கிட்டு பாலிவுட்ல ஒரு ஹை பட்ஜெட் மைக் சிஸ்டம் சுத்திட்டு இருக்காரு அவரை பார்த்தாலே மான் கூட்டம்லாம் மானா வரையா தெரிச்சு ஓடும் அவர் தார் ரோட்ல கார் ஓட்டுனதா சரித்திரமே கிடையாது அப்பேற்பட்ட மொரட்டு சிங்கிளா நம்ம சல்மான் கான் மொரட்டுத்தனமா ஒரு ஒப்பீனியன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துகிட்ட அவரு அவர் செட்ல பெண்களுக்கு இருக்கிற ஆடை கட்டுப்பாடு பற்றி கேள்வி எழுப்பினதுக்கு பெண்கள் ரொம்ப வேல்யூபிள் ஆனவங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரொடெக்ட் செய்யப்படுவாங்க சுத்தி இருக்கிற எந்த ஆண் பார்வையும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்கோ இன்ஸ்ட்ரக்ஷன் தி கி ஜரா டீசன்ட் கபடே பஹன் கே ஆனே ஹை கிசி கி நெக் லைன் டீப் நீ ஹோனி சாஹியே பாடிஸ் ஹை ஔரதோ கி பாடிஸ் ஹை வோ கை ஜியாதா ப்ரெஷஸ் ஹை அண்ணே யாருன்னு தெரியுமா கிட்டத்தட்ட அரை டசன் ஐட்டம் சாங்க்கு சொந்தக்காரர் பெண்கள் என்ன அரைகுறையா ட்ரெஸ் பண்றது நானே ஹாஃப் நேக்கடா வரேன் அப்படின்னு அவர் படத்துல எல்லாம் பேர் பாடியவே தான் சுத்திட்டு இருப்பாரு கர்நாடகா தேர்தல் திருவிழால கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியா இருக்குன்னு நம்ம ஊர்ல இருந்து ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை தேர்வு பண்ணி நல்லா பிரியாணி பண்றதுக்காக அமைச்சு வச்சாங்க நம்ம ஊர்ல காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருந்த ஆட்டுக்குட்டி கர்நாடகாவுக்கு போய் நல்லா கப்சுப்புல அமைதியாகி எவ்வளவு அழகா வாழாட்டி இருக்குன்னு பாருங்க கர்நாடகால இருக்கிற சிவமோகால நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கர்நாடகா எக்ஸ் மினிஸ்டர் ஈஸ்வரப்பாவும் கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ் தாய் வாழ்த்து போடப்பட்டது இத பாதியிலே தடுத்து நிறுத்திருக்காரு ஈஸ்வரப்பா இதையெல்லாம் பார்த்த அண்ணாமலை யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு எனக்கு என்னன்னு அமைதியா இருந்திருக்காரு என்னதான் இருந்தாலும் ஒரு அனுபவமிக்க சங்கி முன்னாடி ஒரு அமைச்சர் சங்கியால என்ன பண்ண முடியும் இதே தமிழ்நாடா இருந்தா கொஞ்சம் அவதூறுகளை சேர்த்து பரப்பி அரசியல் பண்ணிருக்கலாம் ஆனா கர்நாடகால தமிழுங்கிற பேரை சொன்னாலே கள்ள விட்டு அடிக்கிறாங்க என்ன அத்தோட நிப்பாட்டி இருக்கலாம் ஆனா அண்ணாமலை அண்ணன் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தனக்கே உரித்தான பாணியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் முட்டு ஒன்னு கொடுத்தாரு பாருங்க ஈஸ்வரப்பா அவர்கள் கவனத்தை கொண்டு வந்தவுடன் உடனடியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நிறுத்துவது முதல் காரணம் அதனுடைய டியூன் சரியில்லை அது தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பதாக இருக்கிறது என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஆமா இவர் பெரிய சங்கீத சக்கரவர்த்தி நெட்டு சரியில நிப்பாட்டிட்டாங்களாமா வேணும்னா நம்ம பாப் கும்பலை கூட்டிட்டு போய் பஜனை பாட சொல்லுவோமா தினத்தா உமக்கு பசிக்கிறதுன்ட்டு யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறான் சீக்கிரம் சோழியை முடிச்சுட்டு ஊர் பக்கம் வந்து சேருங்க உங்களுக்காக கனிமொழி அக்கா ஒரு டிஃபமேஷன் கேஸோட வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க பெயின் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா ஆடு வெட்டுறதுக்குலடா ஆளை வெட்டுறதுக்கு
எடப்பாடியா கோவப்படுறதுலாம் அதிசயம். அதுவும் அண்ணாமலை பேரு கேட்டு கோவப்படுறதுலாம் உலக அதிசயம். அப்படிப்பட்ட உலக அதிசயமும் நடந்துச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட நான் 50 வருஷம் ஆகுது கட்சியில, என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும். அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகணும்னு நினைக்கிறாரு. தயவு செய்து அவருடைய கேள்வி எங்கிட்ட கேட்காங்க. ஐயா என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுதா? கண்ட கண்ட பால்வாடி பசங்க பேசுறதுனால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. ஐயாவோட இந்த ஆக்ரோஷத்தை அடக்க முதிர்ந்த அரசியல்வாதிலாம் தேவையில்ல. சிங்கிள் அமித்ஷா போதுமானது. ஒரே ஒரு மீட்டிங் தான், ரெட் புல் மாதிரி இருந்தேங்க ஐயா, பிட் புல் மாதிரி மாறிட்டாரு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சவுக்கு சங்கர் சார் பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைய. எனக்கும் ஓபிஎஸ்க்கும் தான் பிரச்சனை, இந்த ஐபிஎஸ்க்கும் எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு வெள்ளக்கொடி காட்டிட்டு இருக்காரு. எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்த வித தகராறும் கிடையாது. ஏன்னா தகராறு இருந்தால் ஈரோட்ல எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு? என்னண்ணே ஒரு வேலையும் அதாவது என்ன சொல்லிருக்காருன்னா, பகவத்கீதையின் அர்த்தத்தை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன் ஏழன் பாஷையில எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதோ தேவ பாஷை, தேவ பாஷை. குருக்கள் ஞானிகளால் கூட இதன் அர்த்தத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆளுநர் சார். அதுல இருக்கிற ஃபேண்டசி ஸ்டோரி எல்லாம் வச்சுதான் இங்க இருக்கிற பல பேர் பருப்பு சோறு நெய் சோறு சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா, அவங்க சோத்துல மண்ணல்லி போடுற மாதிரி அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி போட்டீங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்துட்டு ரவி சார், ஆளுநர் தானே, ஆளுநர் பதவியை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்க கூடாது. அவங்க கொஞ்சம் ப்ரோக்ரெசிவான கம்யூனிட்டி, ஆளுநர் பதவிக்கு ஆப்போ வச்சு விட்டுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாதி சாக்கடை சீமான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்தது. இதை எதிர்த்து தம்பிங்களும் அண்ணனும், யார பார்த்து சாதி வெறியன்னு சொல்றீங்க, நாங்களா சாதிக்கே எதிரானவங்க அப்படின்னு மண்டை புடைக்க புடைக்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நான் அவனை சுட போறேன். இப்படிலாம் பேசிட்டு இருந்தவங்க தானோஸ் போட்ட ஸ்னாப்ல வானிஷ் ஆயிட்டாங்க போல. அப்படியே ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல இருந்து வந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2021 போட்ட போஸ்ட். இதுல ஊவேசா ஊவே சாமிநாதராவே இருக்காரா? அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2023 போட்ட போஸ்ட். இதுல சாமிநாதன் சாமிநாத ஐயராவே மாறிட்டாரு. நம்ம அண்ணனுக்கு என்னதான் ஆச்சு? முதல வந்தவங்களும் முதலியார்ன்றாரு, அருந்ததியர்களும் வந்தேர்கள்ன்றாரு, நாடார்ன்ற பேருக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறே இருக்குன்றாரு, இப்போ ஊவேசா தாத்தாவுக்கு ஐயர்னு பட்டம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ சாதி சாக்கடை சீமான்னு சொன்னது உண்மைதானா? பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பேரை நீக்கணும், பள்ளிகள்லயும் புத்தகங்களையும் சாதி பேரை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாதியை ஒழிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை தான் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். ஆனா பேருக்கு பின்னாடி சாதி பேரை போடுவோம், அப்பதான் எங்க குடிப்பெருமை எல்லாருக்கும் குஜிட்டிக்கா தெரியும் அப்படின்னு மழுமுட்டத்தனமா பேசிட்டு இருந்தா, நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு அப்ரசன்டிவ் வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற உண்மைய யாராலையும் மறுக்க முடியாது. அது எப்படிப்பா? ஸ்கேமர், ஸ்பேமர், மொலஸ்டர், குண்டு வைக்கிறவன், கொலை மிரட்டல் விடுறவன், மதக்கலவரத்தை தூண்டுறவன், சாதி பிரச்சனையை கிளப்புறவன் அப்படின்னு எல்லாருமே ஒரே கட்சிக்குள்ளாரே இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டை பெருமைப்படுத்தின மல்யுத்த வீரர்களுக்கு அவங்க அகாடமியில பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுது அப்படின்னு போராட்டம் நடத்திருந்தாங்க. 97% தோ ஹமாரே சாத் ஹை. तो मैं आप लोगों की जानकारी के लिए बता दूं. ஆனா அவங்க யார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவர் மீது எவ்வித ஆக்ஷனுமே எடுக்கப்படல அப்படின்னு
மறுபடியும் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. एक महिला खिलाड़ी हो के वो महिला खिलाड़ियों की नहीं सुन रहे हैं, हम बचपन से उनको फॉलो करते आए हैं. அவர் யார் தெரியுமா? நம்ம ஒன் அண்ட் ஒன்லி பிஜேபி எம்பி ஆன பிரிஜ் பூஷன் சரண் சிங். இதோ புளியங்குளத்து புலி சிலம்பத்திலேயே சிங்கம். பிஜேபி எம்பிங்கிற ஒரு பிரிவிலேஜ் போதாதா? எல்லா 420 வேலையும் பண்ணிவிட்டு தேஷ்பக்திங்கிற போர்வையை போட்டுட்டு ஜாலியா ஊரை சுத்தி வர. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட வழி இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தெரிய வேண்டாமா? நம்ம முன்னாள் ஒலிம்பிக் பிளேயரும் இன்னால் பிஜேபி எம்பியுமா இருக்கிற பிடி உஷா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் தெருல இறங்கி போராடுறது டிசிப்ளின் கிடையாது அப்படினு சொல்லிருக்காங்க. हमारा एथलेटिक कमीशन है और लोगों को पहले थोड़ा तो डिसिप्लिन तो होना चाहिए है ना, तो दे शुड कम टू अस अर्लियर इफ दे हैव अ रियल प्रॉब्लम. ஏமா அவங்களே பாலியல் துன்புறுத்தல் நடக்குதுன்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்க டிசிப்ளின் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க டிசிப்ளின்ல பாலியல் சுரண்டல் ஈடுபட்டாரே அவர்கிட்டயும், இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்காத உங்க நிர்வாகத்துக்கிட்டயும் எதிர்பாருங்க.